கிட் டாக்டர் யூடியூப் சேனல். இன்று நாம் டிஸ்கஸ் பண்ற டாபிக் குழந்தைகளுக்கு ஏற்படும் வலிப்பு நோய், சீசர் டிசார்டர் அண்ட் சில்ட்ரன். நான் உங்கள் டாக்டர் முகமது கிசார். கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பொதுவாக இயல்பாகவே எப்போதுமே மூளையின் செல்களில் இருந்து ஒரு மற்ற செல்களுக்கு வந்து அந்த மின் அலைகள் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட குழந்தைக்கு வந்து மூளை முழுதாகவோ அல்லது ஒரு பகுதியிலோ இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மின் அலைகள் வந்து அபரிவிதமாக சடனாக எக்ஸசிவாக வரும்போது அது வலிப்பு நோயாக குழந்தைகளுக்கு தெரியுது. இதுதான் வந்து வலிப்பு நோயை பற்றிய சிறிய விளக்கம். இந்த வலிப்பு நோய்கள் வகைகளில் பார்ப்போம். இந்த வகைகள் டைப்ஸுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, எல்லாம் நினச்சிட்டாங்க ரெண்டு கை ரெண்டு கா இழுத்துட்டு மயக்க மாறது மட்டும் தான் வலிப்பு நினச்சாங்க, இது கிடையாதுங்க. அது வலிப்பில் ஒரு வகை தான், இது நிறைய வகைகள் இருக்கின்ற அதை சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் முடிஞ்சால் வீட்டில் வீடியோ எடுத்து உங்கள் டாக்டர் போய் கண்டிப்பாக காணுங்க. உங்கள் டாக்டர் சில டெஸ்ட்டை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல் வகை கிராண்ட் மால் எபிலெப்சி. ஃபஸ்ட்டு வந்து கண் மேலே குத்திக்கிட்டு வாய் இழுத்துக்கிட்டு ரெண்டு கையும் காலும் வெட்டி வெட்டி இழுக்கும். இதுக்கு முன்னாடி கை கால் ரொம்ப ஸ்டிஃபாகும். இது முடிஞ்ச உடனே அவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் மயக்கமாயிடுவாங்க. இந்த வலிப்பு வர முன்னாடி கண்ணில் வந்து மின்னல் வெட்டுற மாதிரியோ வயிற்றில் சின்ன வலி மாதிரியோ ஆரஞ்சு இருக்கலாம். இதுதான் கிராண்ட் மால் எபிலெப்சி அல்லது ஜிடிசிஎஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டோனிக் சீசர். ஒன்று செய்யாது, கை கை கால் ரெண்டு மட்டும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அவங்க கான்சியஸாக இருப்பாங்க. மூணாவது குளோனிக் சீசர், ரெண்டு கை ரெண்டு கால் மட்டும் ஆடும் அல்லது ஒரு கை ஒரு கால் ஆடும் இழுக்கும். நாலாவதாக வந்து மயக்குளோனிக் சீசர், இப்படி இப்படி மட்டும் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது, அவங்க கான்சியஸாகவே இருப்பாங்க. அஞ்சாவது வந்து இன்ஃபேண்டல் சீசர், இந்த கை காலை இழுத்துட்டு தலை இப்படி விழுந்துடும், இன்ஃபேண்டல் ஸ்பேசம் பேர் வந்தது. ஆறாவதாக வந்து பார்சியல் சீசர், ரெண்டு பக்கமும் வராமல் ஒரு பக்கத்தில் மட்டும் அல்லது ஒரு கையில் மட்டும் அந்த டோனிக் குளோனிக் சீசர் வர்றது. ஏழாவதாக வந்து ஆப்ஷன் சீசர், இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். சில குழந்தைகள் தங்கள் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது, உதாரணமாக ஸ்கூலில் வந்து எழுதிட்டே இருப்பாங்க, எழுதிருந்தப்போ த்ரீன்ற அவங்க வந்து எழுதி நிறுத்திட்டு திரும்ப எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அல்லது ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்படி எழுதுற நிறுத்திட்டு திரும்ப எழுத ஆரம்பிப்பாங்க. விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் அப்படி சாதாரணமாக நின்றுட்டு மயங்கலாம் விட மாட்டாங்க, நின்றுட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிப்பாங்க. இது அதேமாதிரி டீச்சர்ஸ் தான் நோட் பண்ணி பேரண்ட்ஸை கொண்டு கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க, நைட்டில் பெரிய குழந்தைகள் நைட்டில் தூக்கத்தில் இளம்பி அவங்கள அறியாமலே சில வேலைகளை செஞ்சுட்டு அவங்க படுத்துடுவாங்க, அதை வந்து அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடியாது. இது காம்ப்ளெக்ஸ் பார்சியல் சீசர். இதேமாதிரி பல வகைகள் இருக்கின்றன. நான் இதை ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, சில தாய்மார்கள் வந்து இதெல்லாம் ஃபிட்ஸ் இல்லை, சாதாரண வீக்னஸ்ன்னு சொல்லி விட்டுருவாங்க, அதுக்காக தான் முக்கியத்துவம் சொல்கிறேன். ஏன்னா ஃபிட்ஸை உடனே குயிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து சொல்ல வர்றேன். சரி, சில நியூ பார்னில் வந்து வலிப்பு இதே மாதிரி வெட்டி வெட்டி வராமல் பச்சில குழந்தைகளில் ஸ்டாரிங் கண்ணு வந்து அப்படி குத்திட்டு நிற்கும், இல்லாட்டா லிப் ஸ்மோக்கிங் லிப் ஸ்மேக்கிங் இப்படி மட்டும் மூமெண்ட் இருக்கும், இல்லாட்டா டங்கை மட்டும் வெளியே பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லாட்டா ஐ பிளிங்கிங் கண்ணை மட்டும் இப்படி பிளிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லாட்டா சைக்கிளிக் மூமெண்ட் ஆஃப் தி லிம்ஸ் கையை காலையும் இப்படி சைக்கிள் ஓட்டமே பண்ணுவாங்க. இந்த அஞ்சில் ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்தாலும் ஃபிட்ஸ்ட்டு அறிகுறியாக இருக்கலாம். உடனே இதை ஃபிட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க, வந்துட்டு இது டாக்டரை போய் கன்ஃபார்ம் பண்ணி இது ஃபிட்ஸாக இல்லையான்னு பாருங்கள். ஃபிட்ஸாக இருந்தால் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஃபிட்ஸ் இல்லைண்டா கிடைக்க தான் விட்டுருங்க. ஏன்னா ஃபிட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணலண்டா மூளை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இன்னொரு கண்டிஷன் உண்டு, பெனின் மயக்குலன்ஸ் ஆஃப் தி நியூபார்ன். தூங்கும்போது சில குழந்தைகளுக்கு வந்து கை வந்து வெட்டி வெட்டி இழுக்கும். இது வந்து ஃபிட்ஸு கிடையாது, நார்மலான கண்டிஷன். ஒரு ஆறு வாரத்தில் தன்னால் சரியாக போயிடும் வந்து. சரி, அப்போது ஃபிட்ஸுடைய டைப்புகள் பார்த்தோம், வச்சில குழந்தைகளில் வந்து ஃபிட்ஸ் வந்து எப்படிலாம் வரலாங்கிற பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, நீங்கள் என்ன செய்யணும்? இது ரொம்ப பதற்றமான சூழ்நிலை. இருந்தாலும் தாய்மார்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, குழந்தைய தொட்டிலில் எடுத்து ஒரு பெட்லேயோ அல்லது தரையிலையோ கடத்துங்க, கழுத்தை பார்சியலாக அப்படி நீட்டிட்டு ஒரு பக்கமாக படுக்க வைங்க ஆஸ்பிரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சில குழந்தைகளுக்கு வந்து ஃபீவர்னால ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து விரிவாக பார்த்துருக்கோம், அந்த லிங்கை கமெண்டில் தர்றேன். ஃபீவர்னால ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபீவரை குறைக்கிற வழியை பாருங்கள். தண்ணியை வச்சு உடம்பு ஃபுல்லாக துடைச்சிடுங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஃபீவர் குறைக்கிற மருந்தை கொடுக்குறதா இருந்தேன்னா எந்த மருந்து வாய் வழியை கொடுக்கக்கூடாது.
இந்த சப்போஸ்ட்ரி பேரஸ்டமால் சப்போஸ்ட்ரி இருக்கும், அது ஆசன வகையில் உள்ளே வைக்கலாம். குழந்தைகளுக்கு, கிட்ஸ் வர்ற குழந்தைகளுக்கு வந்து தண்ணீரோ எந்த உணவோ வாய்வழியோ கொடுக்கக்கூடாது. அவங்க வாயில் பல்ல நாக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்க வேண்டி ரெண்டு பல்லுக்கடையில் வந்து சின்ன துணியை வந்து சாஃப்டாக அமைக்க வைக்கல, ரொம்ப உள்ளே அமைச்சாதீங்க, மூச்சு முட்டல் ஏற்பட்டலாம். எந்த காலத்துக்கு காரணத்தை கொண்டும் கிட்ஸ் வந்த உடனே குழந்தையை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் போகாதீங்க. நான் தூக்கிட்டு போகும்போது குழந்தைகள் கழுத்து மடிப்பட்டு அந்த மூளைக்கு பொருள் அந்த ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வலிப்பிலும் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் ரத்த ஓட்டம் குறையும். இந்த மாதிரி கழுத்தை ஃபுல்லாக மடித்து கொண்டு போகும்போது இன்னும் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஃபிட்ஸ் வந்த குழந்தைய நீங்கள் டாக்டர் கூப்பிட்டு போனால் டாக்டர் ஓபி பார்க்குறதுல கூப்பிட்டு போவாதீங்க. எங்கே கேஸ்வாலிட்டி இருக்குதோ எங்கே ஃபிட்ஸை மேனேஜ் பண்ண வசதி அங்கே கூப்பிட்டு போங்க. அப்போ தான் ஃபிட்ஸை வந்து எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து ஃபிட்ஸ் வந்தவங்க வந்து உங்கள் டாக்டர் உங்கள்கிட்ட பரிசோதனை பண்ணி சில டெஸ்ட்கள் பண்ணி அது மூலிமா தர்ற மாத்திரை மாற்றுங்கள டாக்டர் சொல்கிற டோஸில் சொல்கிற கால அளவில் உள்ள கால வித்தியாசத்தில் சொல்கிற டூரேஷனுக்கு கரெக்டாக போடுங்க. ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தரையோ மாதம் ஒரு முறையோ உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இந்த வலிப்பின் கண்ட்ரோலை பற்றியும் இந்த மாத்திரையின் விளைவுகளை பற்றியும் அப்பப்போ டாக்டர் அப்டேட் பண்ணுவார். அதை நிறுத்தும் போது கூட உங்கள் டாக்டர் அறிவுறுப்படி படிப்படியாக குறைச்சி குறைச்சி நிறுத்தணும். இந்த வலிப்பு நோய் வந்தவர்கள் வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், தண்ணீர் அருகில் போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். எந்த காரணத்துக்கணும் சைக்கிளோ பஸ்ஸோ காரோ ஸ்கூட்டரோ டிரைவிங் பண்ணக்கூடாது. மொட்டை மாடியில் வந்து டிப்பில் போய் நிற்கக்கூடாது. எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் வந்து கீழே உணர்ந்துடலாம். வந்துட்டு ரொம்ப அதிகமாக டிவி மொபைல் பார்க்குறதை அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஃபிட்ஸ் வந்தவங்களை வந்து சமுதாயத்திலிருந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபிட்ஸுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மாத்திரை மாதிரி வந்துட்டு உங்கள் டாக்டரின் ஆலோசனை பெற்று முழுவதுமாக குணம் பெறுங்கள். வலிப்பு நோயிலிருந்து நாம் வெற்றி பெறுவோம். என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள். இது மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.